அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது நாரத மகரிஷியோட பிறந்த கதையை பற்றி தான். நாரதர் என்ற சொல்லுக்கு அழியாமையை அளிப்பவர் என்று பொருள். நாரதரோட வாழ்க்கை வரலாற்றை நாம் 18 புராணங்களில் ஒன்றான நாரத புராணத்தின் வாயிலாக தெளிவாக அறிய முடியும். நாரதர் ஒரு காலத்தில், அதாவது அவரோட முன் பிறப்பில், ஓர் பனிப்பெண்ணின் மகனாக பிறந்திருக்கார். அப்படி அவர் தன் தாயோட அவரோட கிராமத்தில் மகிழ்ச்சியாக வளர்ந்து வந்திருக்கார். அப்படி ஒரு காலகட்டத்தில் மழைக்காலம் ஆரம்பிச்சிருக்கு. ஊரெங்கும் நல்ல மழை பெய்ய தொடங்கியிருக்கு. அந்த மாதிரியான காலகட்டத்தில் துறவிகள் அலைஞ்சு திரிவதை விட்டுட்டு ஒரே இடத்துல தங்குவாங்களாம். ஏன்னா அந்த சமயத்தில் தேவையான உணவை பெற முடியாதான், எங்கேயும் மழை இருக்கிறதுனால. அது மட்டுமல்ல, தாவரங்கள் விலங்குகள் பெருமளவில் இருக்கும். அதற்காக அவைகளுக்கு துன்பம் நேரக்கூடாது அப்படின்றதுக்காகவும் அவங்க வெளியே வராமல் இருப்பாங்களாம். அதனாலேயே தங்களோட பரிவிராஜக சஞ்சார வாழ்க்கையை விட்டுட்டு, அதாவது அலைஞ்சு திரிவதை விட்டுட்டு ஒரே இடத்துல தங்குவதற்கு சாதுர் மாசிய விரதம்னு பேராம். அப்படி தங்கிய முனிவர்களை நம்ம நாரதர் வந்து வேண்டிய உதவிகளை செஞ்சு உபசரித்து வந்திருக்கார். அப்படி ஒரு நாள் நாரதரின் தாயார் தோட்டத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாகம் தீண்டி இறந்து போயிடுறாங்க. அதன் பிறகு நாரதரோ உலக வாழ்க்கையை வெறுத்து ஒரு மரத்துக்கு அடியில் அமர்ந்து நாராயணனை நினைத்து ஆழ்ந்து தியானத்தில் ஈடுபட்டிருக்கார். அப்போது ஸ்ரீமன் நாராயணன் தோன்றி மறைய அது நாரதருக்கு விளங்க முடியா பேரின்ப நிலையை கொடுத்துருக்கு. பின் ஓர் அசரீரியும் ஒழிச்சிருக்கு. என் மீதுள்ள உன் பக்தியை அடுத்த பிறவியில் வளர்த்து ஞானமளிக்க நீ பரிபூர்ண நிலையடைவாய் என்றது அந்த அசரீரி. பின் உலக வாழ்க்கையின் சிற்றின்பத்தை அளிக்க வல்ல உடலை விட்டு பேரின்ப நிலை தேடி பிரம்மாவின் மூச்சில் கலந்து இதயத்தில் நுழைந்தார் நம்ம நாரத மகரிஷி. பின் மறுகல்பத்தில் பிரம்மாவின் மூச்சுக்காற்றுடன் படைப்பின் போது மரிசி போன்ற 9 முனிவர்களுடன் மானச புத்திரனாக தோன்றினார் நம்ம நாரதர். தோன்றிய கணம் முதல் அவர் சிந்தை முழுவதும் அந்த நாராயணன் மட்டுமே இருந்துள்ளார். பின் தட்ச பிரஜாபதி உலகை உருவாக்க மும்முறை 1000 பேர்களை தோற்றுவித்து அவர்களை சம்சாரத்தில் ஈடுபட்டு மக்களை பெருக்கச் சொன்னார். ஆனால் நம் நாரத மகரிஷியோ அவர்களை ஆன்மீக வழியில் திருப்பிவிட்டார். இதனால் கோபமுற்ற தட்சன் நாரதருக்கு சாபம் கொடுத்தார். இனி நாரதரே, நீ ஒரே இடத்தில் ஓர் முகூர்த்த காலத்திற்கு மேல் தங்க முடியாமல் போகும். அப்படி தங்கினால் உன் தலை சுக்கு நூறாக வெடித்துவிடும் என்பதுதான் அந்த சாபம். அதனால்தான் நாரதர் திரிலோக சஞ்சாரியானார். தட்சனின் சாபத்தோடு முடியவில்லை நம் நாரதரின் சாபம். பிரம்மாவின் சாபத்தையும் பெற்றார். பிரம்மா தன் படைப்பு தொழிலுக்கு உதவியாக இருக்க சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் ஆகியோரை தோற்றுவிக்க அவர்களோ மெஞ்ஞானம் வேண்டி சிவபெருமானை தஞ்சமடைந்தனர். அதனை ஏற்ற சிவபெருமானோ தட்சிணாமூர்த்தி வடிவம் கொண்டு கல்லால் மரத்தின் கீழ் அமர்ந்து ஞானத்தை அருளினார். இதனால் ஏமாற்றமுற்ற பிரம்மதேவன் பின் நாரதர், தட்சன், வசிஷ்டர், பிருகு, இருது, புலஸ்தியர், ஆங்கிரஸ், அத்திரி, மரிசி ஆகிய புதல்வர்களை தோற்றுவித்தார். நாரதர் தவிர மற்ற அனைவரும் தந்தைக்கு துணையாக படைப்பு தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் நாரதரோ அதற்கு நேர்மாறாக பிரம்மனிடம் தனக்கு பிரம்மச்சரிய விரதம் அனுஷ்டிக்கும் முறையை உபதேசிக்க வேண்டும் என வேண்ட கோபம் கொண்ட பிரம்மன் நாரதரை, நீ மேற்கொள்ளும் பிரம்மச்சரிய விரதம் அழிந்து கந்தர்வ குலத்தில் பிறந்து பல பெண்களை மணந்து குடும்பஸ்தனாக மாறி பல சிக்கல்களுக்கு ஆளாகி தவிக்க கடவாய் என சாபம் கொடுத்தார். இதனால் வருத்தமுற்ற நாரதரோ, தான் என்ன தவறு செய்தேன், எனக்கு குடும்ப வாழ்வில் விருப்பமில்லை, பிரம்மச்சரியத்தில்தான் நாட்டம் உண்டு என கூறியது தவறா என பிரம்மதேவனிடம் வினவ, தந்தையாகிய என் எண்ணத்திற்கு நீ மாறாக இருப்பதே தவறு என்றார் பிரம்மதேவர். பின் நாரதர் இதற்கு சாப விமோச்சனம் இல்லையா என்று வருத்தத்துடன் மனமுருகி கேட்க, நீ கந்தர்வனாக இருக்கும்போது ஒரு முனிவனின் சாபம் பெற்று மானிடனாக பிறப்பாய், அதன் பிறகே சாப விமோச்சனம் என்று கூறினார் பிரம்மதேவன். இப்படி பிரம்மச்சரிய விரதம் இருக்க வேண்டிய நாரதருக்கு பிரம்மதேவன் சாபம் கொடுத்தது போல் கந்தர்வ குலத்தில் தோன்றினார் நாரதர். கந்தர்வர்கள் இசைப்பாடி அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடியவர்கள். கந்தர்வர்கள்
கந்தர்வர்களில் உபன் என்னும் இசைமேதியின் மகனாக பிறந்தார் நாரதர். உபவருக்கன் என்னும் பெயரால் அழைக்கப்பட்டார். உபவருக்கன் மகதி என்னும் யாழ் கொண்டு பாடும் பேராற்றல் பெற்று இசைமேதையாக திறந்தார். அவரது இசைத்திறனை அறிந்த பல முனிவர்கள் அவரை தமது யாகசாலைக்கு அழைத்தனர். அப்படி ஒரு சமயம் பிரம்மசிரேஷ்டர் என்ற முனிவரிடம் இருந்து அழைப்பு வர நாரதர் அங்கு சென்று யாழை மீட்டி சாமவேத கானத்தை இசைத்தார். அங்கு ஓர் அழகிய பெண் அவரது இசையில் மயங்க நாரதரும் அவளை கண்டு மயங்க இசையில் தடுமாற்றம் ஏற்பட்டது. இதனால் கோபம் கொண்ட முனிவர் நீ மானிடராக பிறக்க கடவாய் என்று சாபம் கொடுத்தார். பின் முனிவரின் சாபம் பெற்ற நாரதரோ கன்னியாகுப்ஜம் என்ற நாட்டில் தருமியன் மற்றும் கலாவதி தம்பதிக்கு மகனாக பிறந்தார். இவர் பிறந்த நேரம் நாட்டில் நல்ல மழை பெய்தது. இவர் பிறந்து நாட்டிற்கு நீரை அளித்ததால் இவருக்கு நாரதர் என்று பெயர் சூட்டினர். பின் நாரதர் வளர்ந்து நற்குணங்கள் பெற்று விளங்கினார். ஒரு சமயம் இவரின் வீட்டிற்கு சில முனிவர்கள் வர அவர்களை பணிவோடு வணங்கி அவர்களுக்கான பணிவிடை செய்தார். அவர்கள் நாரதருக்கு ராதாகிருஷ்ண மந்திரத்தை உபதேசம் செய்தனர். ராதாகிருஷ்ண மந்திரத்தை பெற்ற நாரதர் அரச மரத்தடியில் மந்திரத்தை ஜபம் செய்ய அங்கு பகவான் காட்சியளித்தார். கண் திறப்பதற்குள் நாரதா, இந்த பிறவியில் நீ இந்த காட்சியை காண இயலாது, அடுத்த பிறவியில் உன் எண்ணம் நிறைவேறும் என கூறி மறைந்தார். பின் நாரதர் யோகத்தில் அமர்ந்து உயிரை விட்டார். பின் சாபம் நீங்கி சுய உருவ கொண்டு சத்தியலோகம் சென்று தன் தந்தையை வணங்கிய பின்னர் கைலாயம் சென்று பரமேஸ்வரனை வணங்கி ஆசி பெற்று பின் விஷ்ணு பகவானை தரிசனம் செய்தார். நாராயணா நாமத்தை அனுஷ்டிக்கலானார். ஓம் நமோ நாராயணாய் அவரின் மூச்சுக்காற்றில் கலந்தது. நாமும் நாராயண நாமம் சொல்வோம். வாழ்வில் அனைத்து வளங்களும் பெறுவோம். நன்றி, வணக்கம். ஓம் நமோ நாராயணா.